ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு விற்பனை செய்வதற்கும் வெடிப்பதற்கும் விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெற வேண்டுமென்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த இரு மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் மட்டும் மொத்தம் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிப்படைவதாக கூறியுள்ள முதலமைச்சர் தமிழகத்தில் தயாரிக்கப்படும் பட்டாசுகளால் சுற்றுச்சூழல் பாதிப்படைவதற்கான முகாந்திரம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி மொத்தம் 2 மணி நேரத்திற்கு பட்டாசுகள் வெடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அம்மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.